இன்னைக்கு நாம மிஸ்டர் புரூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான சைக்கோ கில்லர் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு சைக்கோ சந்தோஷத்துக்காக கொலை பண்ணிட்டு இப்ப அந்த கொலைக்கே அடிக்ட் ஆயிட்டு இதை நிப்பாட்ட முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது அங்க வச்சாம் பர ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி சைக்கோவுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே யாரோ ரெண்டு பேர் பேசுற மாதிரி சவுண்ட் மட்டும் கேக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ என்னால முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோடைய கம்பெனி தான் இந்த வருஷத்துல பயங்கரமா ரெவன்யூ மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு பேசிட்டு இருக்காரு, என்னுடைய எவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு என் பொண்டாட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோடைய வைஃபும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு மனசாட்சி மக்களே மோஸ்ட்லி மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசாட்சிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சிருக்காரு. இங்க பாரு புரூக்ஸ், இன்னைக்கு வேற நீ மேன் ஆஃப் தி இயர் அவார்ட் வேற வாங்கியிருக்க, கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நான் அந்த விஷயத்த நிப்பாட்டி ரெண்டு வருஷங்கள் ஆகுது, நான் மறுபடியும் அந்த மோசமான பாதையில போக விரும்பல அப்படின்னும் போது பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கெஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ போற வழியில காரை நிப்பாட்டி ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ ஹீரோடைய வைஃபும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே மனசாட்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ ஆப்போசிட் பில்டிங்ல ஒரு கப்பிள்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு ஏரியா ஒன்று இருக்கும், அதை நம்ம ஹீரோ ஸ்டூடியோ அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டூடியோக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஷூவை தூக்கி மாட்டிக்கிட்டு வேற கார் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த கப்பிள்ஸ் உடைய வீட்டுக்கு போறாரு. அந்த வீடு லாக்ல தான் இருக்கும் மக்களே, இவர் ஏதோ ஒரு டூப்ளிகேட் கீயை போட்டு ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் உள்பக்கமா செயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த செயினை கூட நம்ம ஹீரோ மேக்னட்டை வச்சு ஓபன் பண்ணிட்டு இவரு உள்ளுக்குள்ள போனோன்னே அந்த செயினை இவரும் லாக் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனா அந்த கப்பல் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது உடனே மனசாட்சி, எங்க இங்கிருந்து கலந்துட்டு போக பாக்குற, நான் அந்த கண் கொள்ளா காட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கும் அவங்க சாகணும்னு ஆசையா இருக்கு, ஒழுங்கா உள்ளுக்குள்ள போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கன்ல சைலன்சர் எல்லாம் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கவரையும் மாட்டிக்கிறாரு. கவரையே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணும் போது அந்த ஷெல் கீழே விழுந்து ஹீரோ மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஹீரோவும் கதை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ள போனா நம்ம ஹீரோ வந்து நிக்கிற விஷயத்த கூட அவங்க கவனிக்காம ரொம்ப மும்பரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு பயந்துட்டு நகர இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம முதல்ல அந்த பொண்ணையும் அதுக்கப்புறம் அந்த பையனையும் தலையிலேயே ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. இப்ப எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி கேட்க பயங்கரமா இருக்கு, ஒரு மாதிரி போதையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அநியாயமா இந்த போதையை ரெண்டு வருஷமா ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேடா அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோ விண்டோடைய கர்டன் ஓபன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இதை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ண விண்டோ கிட்ட போக, டேய் நாசமா போனோ நீ, அந்த விண்டோ கிட்ட மட்டும் போகாத, மாட்டிப்ப மாட்டிப்ப அப்படின்னு சொல்ல ஹீரோ மனசாட்சி சொல்ற பேச்சை கேட்காம விண்டோ கிட்ட போயிட்டு யாராவது இங்க பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கர்டனை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி அந்த ஸ்டூடியோக்கு போயிட்டு ஹீரோ போட்டுக்கிட்டு வந்த ஷூ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டெட் பாடியை போட்டோ எடுத்துக்கிட்டு வர மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு போல. அந்த போட்டோவை பார்த்துட்டே இருக்கும் போது இங்க பாரு, இப்போ தேவையில்லாம அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த ஸ்டாப் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டு போயிட்டு உன் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துற வேலையை பாடுறா அப்படின்னு சொல்ல ஹீரோ போட்டோ எரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலில் கிரைம் ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிடெக்டிவ் ஆபீசர், பல வருஷமா நம்ம ஹீரோவை தேடிட்டு இருந்திருப்பாங்க. நடுவுல ரெண்டு வருஷம் நம்ம ஹீரோ எந்த கொலையுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இவன் இறந்து போயிட்டானோ அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாத்தீங்களா, அதனால இவன் இன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னா இவன் தம்பிரின் கில்லருடைய காப்பி கட்டா இருக்கலாம் அப்படின்னு கூட சந்தேகப்படுறாங்க. நம்ம ஹீரோவை ஏன் தம்பிரின் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ யாரையாவது கொலை பண்ணாரு அப்படின்னா அந்த டெட் பாடியுடைய விரல அறுத்து அதுல ரத்தம் வர வச்சு அந்த தம்பிரிண்ட வச்சு விட்டு போறான். இப்ப கூட இங்க ரெண்டு தம்பிரிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. இதுக்கு
அதுக்கப்புறம் அந்த விண்டோ கிட்ட போயிட்டு கர்டன் ஓபன்ல இருந்துச்சா இல்ல க்ளோஸ்ல இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்னொரு போலீஸ் கிட்ட கேட்கும் போது, நாங்க வரும்போதே க்ளோஸ்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, மேபி இது ஓபன்ல இருந்திருந்தா இந்த கொலைய வேற யாராவது பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வெளியே போறாங்க. வெளியே போனா அங்க ஒரு ஆள் என்னமோ ஒரு போஸ்டர் கொண்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கடுப்பாயிட்டு காட்டுகத்தா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்க போலீஸ் ஏமா என்னமாச்சு ஏமா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் புருஷன் என்கிட்ட டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அமைச்சு வச்சிருக்கான் அப்படின்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை ஒரு மறுவாழ்வு மையத்துல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த மையத்துக்கு வந்து கவுன்சிலிங் மாதிரிலாம் எடுத்ததுக்கு அப்புறம்னா 2 வருஷமா கொலை பண்ணாம வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த மனசாட்சியை பார்த்து, நேத்து நான் பணத்தான் கடைசி கொலையா இருக்கும், இதுக்கு அப்புறம் நான் யாரையுமே கொலை பண்ண போறது கிடையாது, எனக்கே அந்த விஷயம் புரிய மாட்டேது அப்படின்னு சொல்றாரு. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சவால் விடுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும் போது நம்ம ஹீரோவுடைய பொண்ணு டாக்ஸில வந்து இறங்குறா. நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதுக்கப்புறம் பொண்ணை போயிட்டு மீட் பண்ணி, ஏமா எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, அப்பா நான் இதுக்கப்புறம் படிக்க போறது கிடையாது, படிப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்க கூட சேர்ந்துட்டு பிசினஸ் பண்ணலான் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, எனக்கு படிக்கலாம் பிடிக்கல, நீங்க மட்டும் என்ன படிச்சா இவ்வளவு பெரிய ஆளாயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த விஷயம்லாம் நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா கிட்டலாம் சொல்ல, மூணு பேரும் ஒன்னா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோடைய மனசாட்சி, யா புரூக்ஸே இந்த பொண்ணு உங்ககிட்ட இருந்து என்னமோ மறைக்கிறா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு போல, அதனாலதான் இந்த பொண்ணு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூலையே கம்ப்ளீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னன்னு விசாரிச்சு வை அப்படின்னு சொல்லும் போது, எல்லாம் எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது, இப்ப நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து, வெளியே ஒரு தாடிக்காரன் உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், உங்ககிட்ட இந்த கவரை கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக, இப்ப நம்ம ஹீரோ அந்த கவரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணா செம்ம ஷாக்கு, நேத்து நைட் நம்ம ஹீரோ ஒரு கப்பல்ஸ கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்த அந்த தாடிக்காரன் போட்டோவா கிளிக் பண்ணி வச்சிருக்கா, யாரா இந்த பேதில போனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இந்த பக்கம் வயித்தெல்லாம் கலக்குது. சரிமா நீ வீட்டுக்கு போ, நம்ம மூணு பேரும் ஒன்னா உட்காந்து இந்த விஷயத்த பத்தி பேசிக்கலாம், நான் உனக்கு வாங்கி கொடுத்த BMW காரங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த காரை ஃப்ரெண்டு ஓட்டிட்டு போயிருக்கா, என்னமோ பார்ட்டி பண்ண போறாளாம், ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வந்து விட்டுருவா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே டாக்ஸில போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோவும் அந்த மனசாட்சியும் பேசிக்கிட்டு போறாங்க. மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தாடிக்காரன் சரியான முட்டா பயலா இருப்பான் போல, உங்ககிட்ட வேற என்னமோ எதிர்பார்க்கறான், கண்டிப்பா போலீஸ்க்கு போக மாட்டான், பணமும் கேட்க மாட்டான், இவன் கொஞ்சம் வித்தியாசமான மனுஷனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு அந்த தாடிக்காரனை மீட் பண்ணி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் அசால்ட்டா நீ அடுத்த வாட்டி கொலை பண்ண போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ, எனக்கும் கொலை பண்ணும், கொலைய நேரடியா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவனே மனசாட்சி உழுந்து உழுந்து சிரிக்குது, கொஞ்சம் வாய முடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ மனசாட்சி கிட்ட பேசும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் அந்த கான்வர்சேஷன் இருக்கும், வெளியே யாருக்குமே கேட்காது மக்களே. இப்போ மனசாட்சிய திட்டி விட்டுட்டு, டே என்னடா அசால்ட்டா வந்து கொலை பண்ணும் கொலைய பாக்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே என்ன எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யோ பாஸே நீ தான் இந்த வருஷத்துடைய மேன் ஆஃப் த இயர், நானும் போட்டோ எடுத்து வச்சுட்டு சும்மா உன்னை மிரட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பர்லயும் நியூஸ்லயும் பார்த்ததுக்கு அப்புறமா நீ பயங்கரமான டேலண்டான ஒரு ஆளு, இவ்வளவு பணம் இருந்துட்டே கொலை பண்ற அப்படின்னா ஒரு போதைக்காக பண்ற, நானும் அந்த போதையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருப்பா தம்பி நீ சொன்ன மாதிரி இது ஒரு போதை தான், நீ ஒரு வாட்டி கொலை பண்ணி இந்த போதைக்கு பழக்கப்பட்ட அப்படின்னா பயங்கரமா அடிக்ட் ஆயிடுவ, என்ன மாதிரியே நீயும் பாதிக்கப்படுவ அப்படின்னு போது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா நான் கொலை பண்ணும், கூட்டிட்டு போவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாளைக்கு 8 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம், நான் சொல்ற இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போட்டோஸ் மெமரி கார்டுலாம் வேற காப்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா பத்திரமான ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன், ஒருவேளை நீ என்ன ஏதாவது பண்ணிட்ட அப்படின்னா அது கண்டிப்பா போலீஸ் கையில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு டைவர்ஸ் கேட்டிருந்தாரு பாத்தீங்களா, டைவர்ஸ் கேட்டது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா பணம் கொடுக்கணும் அப்படின்னு வேற நோட்டீஸ்ல எழுதியிருப்பாரு, அதை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு லாயரை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டும் ஒரு லாயரை கூட்டிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டைவர்ஸ் கேக்குறது ஓகே, என்ன பிடிக்காம பிரிஞ்சு போற, காசு எதுக்கு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு ஹஸ்பண்ட் கூட வந்த லாயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஹேங்கிங் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலகாரனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கொலகாரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பான், இப்போ அவன் கண்டிப்பா ஹீரோயினை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்படி பழி வாங்க வரும்போது கண்டிப்பா இந்த புருஷங்காரனையும் போட்டு தள்ளிடுவானா, போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷங்காரன் பயப்படுறானா, சோ அதனால உங்ககிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும், இவ்வளவு வருஷம் நான் அவன் கூட வாழ
சேனல்லையா, அதுக்கு நீ நஷ்டஈடா 5 மில்லியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயின்கா பயங்கரமா கடுப்பாகுது. அவன் வந்து கொலை பண்ணி தான் நீ சாகணுமா, ஏன் கார் மோதிலாம் சாக மாட்டியா அப்படின்னு சொல்ல, என் கட்சிக்காரரை இவங்க வந்துட்டு த்ரெட்னிங் பண்றாங்க, கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நாங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் அந்த புருஷன்காரனை கூப்பிட்டு அவ பாட்டுன்னு கிளம்பி போக, நம்ம ஹீரோனுடைய லாயர் வந்துட்டு ஏமா ஏமா அப்படி பேசிட்டு இருக்க, பேசி இன்னைக்கே ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது ஏன் அப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் சரியான பணக்காரி மக்களே ஒரு பேஷனுக்காக தான் போலீஸ்ல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த புருஷன்காரன் ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான், அந்த அஃபேரை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டைவர்ஸ் கேக்குறான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு பணக்காரி அப்படின்னவே தான் 5 மில்லியன் கொடு 6 மில்லியன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதை சொல்லும் போது அதுக்கு நீ கோவப்படாத, இந்த கேஸ் மட்டும் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா தேவையில்லாம நம்ம அலைஞ்சுகிட்டு இருக்கணும், அதுக்குன்னே நம்ம எக்கச்சக்கமா காசு செலவு பண்ண வேண்டியது வரும், நீ பாரு நம்ம எது வந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த தாடிக்காரனுடைய வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி அவனுடைய ஒரு சாவி இருக்கும், அதை நம்ம ஹீரோ அச்சடித்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பெட்டு கிட்ட போயிட்டு அந்த தாடிக்காரனை எழுப்பி, இங்க பாரு உன் வீட்டுக்குள்ள வந்த எனக்கு உன்னை கொலை பண்ண 5 நிமிஷம் ஆகாது, நாளைக்கு நம்ம மீட் பண்ணும் போது பேலன்ஸ் இருக்கிற அந்த மெமரி கார்டு போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்து என்ன மீட் பண்ற, அப்படி இல்ல நான் போலீஸுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போனது அப்புறமும் என்னுடைய ஆளுங்களை வச்சு உன்னை கொலை பண்றவன், நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரே செகண்ட்ல அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்காரு. மக்களே இவன் எந்திரிச்சு லைட்டை போட்டு எங்கடா ஹீரோவை காணும் பாக்க, நம்ம ஹீரோ எப்படி வந்தாரோ அப்படியே எஸ்கேப் ஆகி போயிருக்காரு. சொல்ல போனா இவன் எப்படி அந்த செயின் எல்லாம் போட்டு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தானோ அதே போல க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. யாரையா இவன், சரியான பலே கில்லாடியா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்காரனும் யோசிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் கால அம்மாவும் பொண்ணும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இப்ப எதுக்கு காலங்காத்தால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பொண்ணு ஸ்கூல்ல டிராப் அவுட் ஆயிட்டு வந்துட்டு இருக்காளாம், நான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன் இதுக்கப்புறம் காலேஜுக்கும் போக மாட்டேன்னு சொல்றா, இவ எதுக்கு வந்தான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி கேட்கும் போது, அப்பா இங்க பாருங்க நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஆனா பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஸ்கூலை விட்டு எல்லாம் வரல, எனக்கு வேற ஒரு காரணம் இருக்கு, இந்த குழந்தைய பத்தியும் நீங்க பெருசா கவலைப்படாதீங்க, நான் அந்த குழந்தைய களைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க அப்பாக்கும் அம்மாக்கும் செம்ம ஷாக்கு. நீ அந்த குழந்தைய களைக்கணும் அப்படின்லாம் ஒன்னும் அவசியம் கிடையாது, அந்த குழந்தையுடைய அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவனுக்கு கல்யாணமாகி 2-3 குட்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கான், அவங்க எல்லாம் போயிட்டு குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு சொன்னா காரி துப்புவான், இந்த குழந்தைய பத்தி எல்லாம் இப்போ பேசி ஒன்னும் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்க பாரு கண்ணா நீ குழந்தைய கலைக்கணும் அப்படின்லாம் ஒன்னும் கிடையாது, உனக்கு அந்த குழந்தைய வச்சுக்க பிடிக்கல அப்படின்னா அந்த பேர குழந்தைய பெத்து எங்ககிட்ட கூட நாங்க பத்திரமா வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்பா இல்லனாலும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா. இந்த சீன் மட்டும் இந்தியால தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி அந்த பொண்ணு செருப்பு பிய பிய அடி வாங்கி இருப்பா, இது அமெரிக்காவா இருக்கவே அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டா மக்களே. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ அந்த தாடிக்காரனை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, உன் பொண்ணு இதை மட்டும் மறைக்கல, இன்னும் பெருசா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல, அதையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் அதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள என்னமோ ஒரு திக்கியே இருக்கு, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போக லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கும் போது ஒண்ணுமே தெரியல, பயங்கர இருட்டா இருக்கு. இந்த இருட்டுக்குள்ள அந்த கொலகாரன் எப்படி உள்ள வந்திருப்பான், ஒன்னு டார்ச் லைட் அடிச்சுட்டு வந்திருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா அந்த விண்டோடைய கர்டன் ஓபன்ல வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்ல போயிட்டு விசாரிச்சா நமக்கு கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்க்கு போறாங்க. போயிட்டு இந்த தாடிக்காரனுடைய வீட்டு கதவை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது இவன் நம்ம ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ மெமரி கார்டு எல்லாம் தூக்கி ஒரு கவருக்குள்ள போட்டுட்டு வெளியே வரான். தம்பி உங்க பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு ஏத்த வீட்டுல நடந்த அந்த கொலையை பத்தி சொல்லி, உனக்கு ஏதாவது தெரியுமா, ஏதாவது சவுண்ட் கேட்டியா, ஏதாவது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் பாக்கல தெரியாது அப்படின்னு சொல்றான். இவன் வீட்டுக்குள்ள கேமரா மாட்டி வச்சிருக்க விஷயத்த பாத்துட்டு, நீ போட்டோ எல்லாம் எடுப்பியா, அந்த வீட்டை ஏதாவது போட்டோ எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லங்க நான் சும்மா நேச்சரை தான் போட்டோ எடுப்பேன், அது என்னுடைய ஹாபி, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன், ஏதாவதுன்னா நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் கார்டை கொடுக்குறாங்க. இவன் அப்படியே வாங்கிட்டு நம்ம ஹீரோவை போயிட்டு மீட் பண்றான். நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த மெமரி கார்டு பேலன்ஸ் இருக்க
போட்டோஸ்லாம் கொடுக்கும்போது இது இன்னொரு காப்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைன்னு போய் சொல்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவன் இன்னொரு காப்பி கண்டிப்பாக வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் லேடியை மீட் பண்ண அவங்க அந்த கொலையை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கார்டு கூட கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்ட கார்டு கொடுத்துட்டு என்னப்பா கொலை பண்ண போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போயிட்டு நம்ம யாரை கொலை பண்ண போகிறோம், எப்படி கொலை பண்ண போகிறோம், நம்ம தெரிஞ்சவங்களை கொலை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரிஞ்சவங்களை மட்டும் கொலை பண்ணவே கூடாது, ஏன்னா அப்படி நம்ம கொலை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக மாட்டிப்போம், சும்மா ரோட்டில் காரை ஓட்டிகிட்டு போவோம், யாரையாவது பார்த்து இவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவங்கள கொலை பண்ண முடியும்னு எனக்கு பட்டுச்சு அப்படின்னா நான் ஓகேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு பக்கமாக காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு ஓகேவா, அந்த கப்பல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு போக, இப்போ திடீர்னு ஒரு ட்ரக் டிரைவர் இவங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ரேஷ் டிரைவ் பண்ணிட்டு போகிறான். செமையாக கடுப்பேற்றுற மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போக இந்த தாடிக்காரன் பயங்கரமாக கடுப்பாயிட்டு அவனை அசிங்கசியமாக திட்ட மனசாட்சி நம்ம ஹீரோகிட்ட பையன் அந்த தாடிக்காரனை கொலை பண்ண ஆசைப்படுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் கேட்குறாரு இவனும் கண்டிப்பாக கொலை பண்ண முடியுமா, அவனை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த ட்ரக் டிரைவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அவனுடைய வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இவன் அப்படியே சோகமாயிட்டான். ஏன் இன்னைக்கு நைட்டு கொலை பண்ண முடியாதா, நான் பயங்கர ஆர்வமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல கொலை பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது, நம்ம அவனை பற்றி ஒன்றுமே தெரியாமல் திடீர்னு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு கொலை பண்ணி போட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம மாட்டிப்போம், அவன் யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் மாட்டாமல் கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவனை ஒத்துக்கிறான். அப்படியே இவங்க இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும்போது எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து டக்குன்னு இந்த பொண்ணை பிடிச்சி ஒரு பெரிய வண்டிக்குள்ளே போட்டு இவளை கட்டி போட பார்க்குறான். இந்த பொண்ணை என்னமோ பண்ண பார்க்குறான். ஒரு பொண்ணு வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறா. இப்போ ஹீரோயினும் சும்மா இருக்காமல் நகர்றாங்க, பிடிச்சி சண்டை போட ட்ரை பண்ணுறாங்க, அந்த பொண்ணுடைய முடியை பிடிச்சி எடுக்கிறாங்க, எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அவனும் ஹீரோயினை பிடிச்சி கையை காலை கட்டி போட ட்ரை பண்ணும் போது ஒரு வளைவில் இந்த பொண்ணு செம வேகமாக திரும்ப ஹீரோயின் வெளியே போயிட்டு ஒழுகிறாங்க. இவங்களா பெருசாக ஒன்றும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கதவு ஓப்பன்ல இருந்ததுனால ஹீரோயின் போயிட்டு வெளியே ஒழுகுறாங்க. எப்படியோ ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க. இவங்களை கடத்திட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் கில்லர் தான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த தாடிக்காரனும் சேர்ந்துட்டு அந்த ட்ரக் டிரைவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கார்ல அந்த ஹேங்கிங் கில்லரும் அதுக்கப்புறம் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டும் வந்து இறங்குறாங்க. இந்த மனசாட்சி இவங்களை நோட் பண்ணிட்டு நம்ம இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரூக்ஸ் அப்படின்னு சொல்ல ஆமா இவங்க தான் அந்த ஹேங்கிங் கில்லர், காலையில கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தாடிக்காரன் வாங்க கொலை பண்ணலாம் வாங்க கொலை பண்ணலான்னு துடிக்கிறான். டேய் தம்பி அப்படிலாம் துடிச்சா ஒன்றும் வேலைக்காகாது, போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணி வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்ல தூக்கல மாட்டி தொங்க விட்டுருவாங்க, எனக்கு இவனை ஒழுங்கா கொலை பண்ண முடியும்னு தோணல, எனக்கு சம்திங் என்னமோ வியர்டா ஃபீல் ஆகுது, நம்ம இவனை இன்னைக்கு கொலை பண்ண போறது கிடையாது, வேற யாரையாச்சும் கொலை பண்ணலாம், இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது தாடிக்காரன் கடுப்பாயிட்டான். ஏன் உன்னால ஒரு மனுஷனை கொலை பண்ண முடியுமா முடியாதா, ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்ற, செலக்ட் பண்ணி இவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது முடியாது அப்படின்ற, உனக்கு என்னதான் ஆச்சு, நம்ம எப்பதான் கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா நாளைக்கு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இவன் கடுப்போட அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலில் நம்ம ஹீரோடைய பொண்ணு படிக்கிற அந்த ஊர்ல ஏதோ ஒரு பையன் இறந்து போயிட்டான், அதுவும் அந்த பொண்ணுடைய கூட படிக்கிற பையனை இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை விசாரிக்க ரெண்டு போலீஸ் வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு தலையே சுத்துது, இங்க என்ன விஷயம் தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு உட்கார வைக்க அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன பையனும் நீங்களும் ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு இல்ல ஜஸ்ட் தெரிஞ்ச பையன், கூட படிக்கிற பையன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவன் தங்கியிருக்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், அவன் எப்படி இறந்து போனான்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த ஊருக்கு வரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பையன் இறந்து போயிருக்கான், யாரோ பயங்கர கொடூரமா கோடாலியை வச்சு கொலை பண்ணி போட்டிருக்காங்க, அதை பத்தி தான் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோட் பண்றாரு. சரி உங்க கார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய கார் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு மறுபடியும் பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசே உடஞ்சி அங்க போய் தனியா அழுதுகிட்டு இருக்கும் போது என்னாச்சு ப்ரூக்ஸ் ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கேக்குது. என் பொண்ணு வந்துட்டு என்ன மாதிரியே கொலை பண்றதுல அடிக்ட் ஆயிட்டா போல, என்ன மாதிரியே அவளும் ஒரு கொலகாரி போல, இந்த விஷயத்துக்கு நான் எப்படியாச்சும் ஒரு முடிவு கட்டணும், என் பொண்ணை நான் காப்பாத்தணும், என் பொண்ணுக்கு என்னுடைய பழக்கம் அப்படியே இருக்கு, கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணு அந்த விஷயத்த மறைக்க முடியாம
சமாளிக்க முடியாம தான் கிளம்பி இங்க ஓடி வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே இங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது, இங்க பாரு புரோக்ஸ், இந்த விஷயத்த பண்ணாத, எப்பவுமே நான் தான் பண்ணு பண்ணுன்னு சொல்லுவேன், ஆனா இந்த வாட்டி நானே சொல்றேன், நீ அப்படி பண்ணாத, பெரிய பிரச்சனைல மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இன்னைக்கு என்னுடைய பிளான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, ரெண்டு நாளைக்கு நான் என்னுடைய ஸ்டூடியோல இருப்பேன், போன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேன், நீங்க வாய்ஸ் மெயில் போட்டு விடுங்க, என்னுடைய எல்லா வேலையும் முடிஞ்ச அளவுக்கு நீயே பாத்துக்கோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி அந்த ஸ்டூடியோக்கு போயிட்டு மறைச்சு வச்சிருந்த சில ஐடி கார்டுலாம் தூக்கி பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன மாதிரி கெட்டப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஐடி கார்டை தூக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, இப்ப அந்த அரமண்டல் தாடிக்காரன் என்ன பண்ண போற, அவன் கொலை பண்ணும் அப்படின்னே சுத்திட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவனை நான் பாத்துக்கிறேன் மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த தாடிக்காரன் ஏதோ ஒரு கடைக்குள்ள போயிட்டு வெளியே வர அவனுடைய காருக்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கிற விஷயத்த பாக்குறான். உள்ளுக்குள்ள வந்து அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும் போது சில வேர்ட்ஸ் மட்டும் யாரோ ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அதுல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, நான் ஒரு முக்கியமான வேலைய வெளியே போறேன், இன்னைக்கு உன்னை என்னால மீட் பண்ண முடியாது, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இவன் செமையா கோவப்படுறான். இந்த டைம்ல யாரோ வந்து காரு கண்ணாடியை தட்ட பயபுள்ள பயந்தே போயிட்டான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஏமா என்னமா, நான் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஃபாலோலாம் ஒன்றும் பண்ணல, சும்மா எதர்ச்சியா தான் பார்த்தேன், உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது, தயவு செஞ்சு அந்த உண்மையை மட்டும் சொல்லு. அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது அந்த ஆப்போசிட் பில்டிங்ல இருக்க கப்புள்ஸ் வந்துட்டு எப்பயுமே விண்டோவை ஓபன் பண்ணி தான் விற்பாங்களாம், முக்கியமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஓபன் பண்ணி தான் விற்பாங்களாம். நீயும் ஒரு மொட்டை பையன், உனக்கும் வந்துட்டு காதலியோ கேர்ள் ஃப்ரெண்டோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நீ கண்டிப்பா அந்த விஷயத்தை ரசிச்சு பார்த்து போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன், ஏதாவது போட்டோ எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப நம்ம தாடிக்காரன் ஹீரோவை மாட்டி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றான். அப்போ அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு கீழே பார்க்க, முட்டாள்தனமா எதுவும் பண்ணி வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுதிட்டு போயிருக்காரு பாத்தீங்களா. அந்த விஷயத்த பார்த்துட்டு உடனே உசாராயிட்டான், ஏன் மேடம் தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் எனக்கு ஒன்றும் தெரியாது, விடுங்கன்னு சொல்றேன்ல, ஏன் அப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு இங்கிருந்து கடுப்போட கிளம்புறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோடைய பொண்ணு எந்த ஊர்ல படிச்சாலும் அந்த ஊருக்கு நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு கார்ல புதுசா ஒரு கோடாலி வாங்கி எடுத்துக்கிட்டு போறாரு. தலைவனுடைய கெட்டப்ப பாருங்களேன், ஆளே வேற மாதிரி மாறி போயிட்டு இருக்கான். இதே டைம்ல ஹீரோயின்க்கு இந்த ஹேங்கிங் கில்லர் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கும். இவங்களும் டீமை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள போக திடீர்னு ஒரு டெட் பாடி வந்து இவங்களுக்கு மேல ஒழுகுது. ஒரு மனுஷனை பயங்கர கொடூரமா கொலை பண்ணி அப்படியே மாட்டி தொங்க விட்டு போயிருக்கான். இந்த மாதிரி கொலை பண்றதுனால்தான் இவனுக்கு ஹேங்கிங் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அந்த டெட் பாடியிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஹா ஹா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஹீரோயின் இதை பார்த்து சரியான காண்டாகிறாங்க. தக்காளி நீ மட்டும் கையில மாட்டின உன்ன புழிஞ்சிருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு போயிட்டு என்னமோ பண்ணிட்டு வந்துட்டாரு போல. மனசாட்சி நம்ம ஹீரோவை பார்த்து, நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்னு பண்ணிட்டு வந்துட்டல, இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போது, நீ கண்டிப்பா மாட்டிய போற, எப்பவுமே பக்காவா பிளான் பண்ணி போவ, இந்த வாட்டி எந்த பிளானுமே இல்லாம எமோஷனலி போயிட்டு நீ வந்துட்டு அந்த கொலைய பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு போதுதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம ஹீரோ அவங்க பொண்ணு யாரையோ கொலை பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாரு இல்லையா. இந்த பொண்ணு போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எப்படி கொலை பண்ணிருப்பாளோ அதே போல இன்னொரு மனுஷனை கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்ப போலீஸ்க்கு இந்த பொண்ணு மேல சந்தேகம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏண்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கோச்சுக்குது, கடுப்பா பேசுது. இப்போ மறுநாள் கால நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க பொண்ணை பார்த்து, உன்னுடைய ஸ்கூல் ஏ இன்னொரு பையனா யாரோ அதே போல கோடாலியை யூஸ் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்களாமா, நீ இந்த ஊர்ல நம்ம வீட்டுல இருக்கும் போது கொலை நடந்ததுனால உன் மேல போலீஸ்க்கு சந்தேக பார்வை கம்மியா இருக்கும், இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேய் அரைஞ்சு போன மாதிரி பாக்குறா. அதுக்கப்புறம் சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பத்தி எல்லா விஷயத்தையுமே ஆன்லைன்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயின் சரியான பணக்காரி, ஹீரோயினுக்கு கல்யாணமாகி டைவர்ஸ் கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான், காசு வேற கேட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு வச்சிருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்துட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. யோ என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி போயிட்டு பாக்கும்போது, எனக்கு மன ரீதியா எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னால நீங்க காயம் பற்ற
கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காணாமல் போக போறேன், யாரும் என்னை தேடாதீங்க, உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. யாவ் புரூக்ஸ், உனக்கு என்ன மூலகையில குழம்பி போச்சா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி கேட்கும் போது இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின்க்கு அந்த எதிர்த்த பில்டிங்ல இருந்து யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணி அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ள யாரோ போன மாதிரி பார்த்தேன், அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள போனவங்க போட்டோ எடுத்தாங்க போல அந்த பிளாஷ் லைட்டோடைய ஒளியை பார்த்தேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாடிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் எப்பயுமே அந்த வீட்டை நோட்டம் பார்த்துக்கிட்டே இருப்பானா, எக்கச்சக்கமான வாட்டி போட்டோ எடுத்த விஷயத்த நானே பார்த்திருக்கேன், நீங்க அவங்கிட்ட போயிட்டு விசாரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்கொய்யால தாடி என்கிட்டயா போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பார்ட்னரை கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த தாடிக்காரனுடைய வீட்டுக்கு போறாங்க. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயும் அந்த தாடிக்காரனையும் காமிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கன்னெல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது யாரோ வர சவுண்ட் கேக்குது. யாரோ வராங்க, ஓடி வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த தாடிக்காரன் பயந்து போயிட்டு அங்க சூச்சுவே போயிட்டான். இந்த விஷயத்த ஹீரோ நோட் பண்றாரு. இப்போ யாரா உள்ளுக்குள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டும் அந்த லாயரும் வராங்க. இவங்களுக்குள்ளதான் கனெக்ஷன் இருக்கு போல மக்களே, இவங்கதான் பிளான் பண்ணி அவகிட்ட இருந்து பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க போல. இவங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் இந்த தாடிக்காரன் நகர்ந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஏதோ ஒரு பொருளை தட்டி விட்டான். அட காண்டா மிருக குட்டிக்கு பிறந்தவனே, ஏண்டா தட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. ஆனா இந்த விஷயத்த அவங்க பெருசா நோட் பண்ணாம ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு எஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி காமிச்சு டப்புன்னு சவுண்ட் மட்டும் கேக்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த தாடிக்காரன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த பொண்ணு எப்படி துடிச்சு இறந்து போனா தெரியுமா, அந்த பையன் எப்படி இறந்து போனான் தெரியுமா, செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். அப்போ மனசாட்சி நம்ம ஹீரோவை பார்த்து, இவன் கண்ணை கொண்டு வந்திருக்கான் போல, எனக்கு ஒரு மாதிரி கன் ஸ்மெல் வருது, ஒருவேளை இவன் உன்னை கொலை பண்ண பிளான் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் தாடிக்காரனுடைய வீட்டு கதவை போயிட்டு தட்டினா யாரும் ஓபனே பண்ண மாட்டாங்க. இவங்களே ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும் போது ஒரு திங்ஸ கூட காணும், பயபுல காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்க இங்கன்னு தேடி பார்க்கும் போது இந்த மூவ் பண்றதுக்கு ஒரு கம்பெனி ஹெல்ப் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கம்பெனியுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை பாக்குறாங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும் போது அந்த பக்கம் யாரோ வர சவுண்ட கேட்டு ஹீரோயின் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கும் போது அங்க வந்தது ஹீரோயினுடைய பார்ட்னர். டேய் சொட்ட நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ எனக்கு கால் பண்ணும் போது எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பெட்ரூம்ல இருந்த, அங்க இருந்து கிளம்பி நேரா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்லாத, உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டும் அந்த லாயரையும் யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க, உனக்கு தான் அவங்களை கொலை பண்ற மோட்டிவ் இருந்துச்சு, பொய் சொல்லாம உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்ல, யா உனக்கு முடிதான் இல்லன்னு பார்த்தா மூளையும் இல்லையா, நான் சொல்ற விஷயத்த நம்பியா, நான் போயிட்டு எதுக்கியா அந்த கர்ம முடிச்ச உன கொலை பண்ண போறேன், இப்போ நமக்கு இத பத்தி பேசலாம் டைம் கிடையாது, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இந்த தாடிக்காரனை கண்டுபிடிக்கணும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் கூப்பிடுறாரு. ஐயோ இவங்கிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு மட்டை பண்ணிட்டு ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கும் போது நம்ம ஹீரோ வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது டக்குன்னு இவன் நம்ம ஹீரோடைய மண்டை வழியே கண்ணை தூக்கி வைக்கிறான். தம்பி இந்த விஷயத்த பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடியே யோசிச்சேன், இப்ப நான் 60 மைல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், நீ மட்டும் என்ன ஷூட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா செத்து போயிடுவராசா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அடுத்த திருப்பத்திலேயே வண்டியை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஸ்டாப் பண்ண வேணாம், நான் சாவரத பத்தி வருத்தமே படல, நான் இந்த கொலை பண்றதுக்கு அடிக்ட் ஆயிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன், நான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன், நீ என்ன கொலை பண்ற பிளானோடு வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும், ஆனா இப்ப நம்ம போயிட்டு ஒரு கப்புல கொலை பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அங்க நீ ஒண்ணுக்கு பேஞ்சி உன்னுடைய டிஎன்ஏவை அப்படியே விட்டு வந்திருக்க, கண்டிப்பா உன்னதான் போலீஸ் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல இவன் ஒரு மாதிரி யோசிக்கிறான். அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, நானும் சாகணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா, எனக்கு ஒரு செமட்டரி இருக்கு, அங்க கூட்டிகிட்டு போயிட்டு பள்ளம் தோண்டி என்ன ஷூட் பண்ணி புதைச்சிட்டு நேரா நீயே போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு என்ன வந்துட்டு இந்த மாதிரி தம்பிரின் கில்லர் என்ன மிரட்டி கூட்டிகிட்டு போனா, கூட்டிகிட்டு போயிட்டு என் கண்ணுக்கு முன்னாடியே அவங்கள ஷூட் பண்ணி கொலை பண்ணா, அப்ப நான் பயந்து போயிட்டு சூச்சு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா சத்தியமா போலீஸ் நம்புவாங்க அப்படின்னு போது என்னடா நீ சாவறதுக்கு நீயே ஐடியா கொடுக்குற அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த செமட்ரிக்கு போறாங்க.
இப்ப அப்படிங்க சீன் கட் ஆகுது. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி தாடிக்காரன் எங்க மூவ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு மூவ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது அங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் கில்லரும் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டும் இருக்காங்க. இந்த எல்லா பிளானுமே நம்ம ஹீரோ போட்ட பிளான் மக்களே. இந்த ஹேங்கிங் கில்லரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, முக்கியமா ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹோட்டலுக்கு ஹீரோயினை வர வைக்கணும் அப்படின்னா தாடிக்காரன் இங்க நீ மூவ் ஆயிட்டு போ, போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லி இங்க மூவ் ஆகி போ சொல்லிட்டு இப்போ ஹீரோயினும் இந்த ஹேங்கிங் கில்லரும் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே இந்த ஹேங்கிங் கில்லர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் உஷாராயிட்டு ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இவங்களும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபைட் சீனும் அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த துப்பாக்கி ஷூட் பண்ற சத்தமும் அப்படியே பயங்கரமா செம ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த சீனை நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்ப இவங்க மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோயும் சைக்கோடைய கேர்ள் ஃபிரெண்டையும் ஷூட் பண்ணிடுறாங்க. இவங்க தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் போது வசமா மாட்டிக்கிட்டாங்க. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், நம்மளால தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேங்கிங் கில்லரே கன் எடுத்து அந்த கேர்ள் ஃபிரெண்டை ஷூட் பண்ணி சாகடிச்சுட்டு அவனும் சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் தாடிக்காரனும் சேர்ந்துட்டு அந்த சுடுகாட்டுக்கு போறாங்க. அங்க போனா ரெடியா ஒரு பள்ளம் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பள்ளத்துக்கிட்ட போய் நின்னுட்டு இப்போ நான் கண்ணை முடிக்கிறேன் ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்ல இவன் ஷூட் பண்றான். பார்த்தா ஷூட் பண்ண முடியல, அந்த கன்னு ஒழுங்கா ஷூட் பண்ண மாட்டேங்குது, என்ன ஷூட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இங்க பீதி ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ கண்ணை திறந்து நான் இங்க வரும்போதே நம்ம இறந்து போயிடலாம், நீ ஷூட் பண்ணுவ, நீ கொலை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்தேன். ஆனா ஒருவேளை எனக்கு மனசு மாறி போச்சு, என் பொண்ணு வேற பிரெக்னெண்டா இருக்காளா, அந்த பேர குழந்தைய பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கீச வந்தா உங்ககிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னா அன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள வரும்போதே கன்ல இருந்து அந்த ட்ரிகர் பின்ன உனக்கே தெரியாம உருவிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நீ சேஃப்டி லாக்கருக்குள்ளதான் அந்த மெமரி கார்டு போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய சாவிய டூப்ளிகேட் பண்ணி அதை தூக்கி எப்பயும் எரிச்சுட்டு மாப்பிள, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா உன்னை கொலை பண்ணி இங்கேயே போச்சுட்டு நீ தான் அந்த தம்பிரின் கில்லர் அப்படின்ற மாதிரி போலீஸே ப்ரூவ் பண்ண போறாங்க. நீ தான் அங்க உச்சா பிஞ்சிட்டு வந்துட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேஷுவலா போயிட்டு அங்கிருந்து ஒரு மண்வெட்டியை கொண்டுகிட்டு போயிட்டு இவனை போட்டு போல புலனு புலக்கிறாரு மக்களே, அடிச்சு கொலை பண்ணி அந்த பழத்துக்குள்ள தள்ளி மூடிட்டு ரொம்ப கேஷுவலா நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. இங்கிருந்து கிளம்பி மறுநாள் காலைல விடியுது. அப்போ நம்ம ஹீரோவே ஹீரோயின்க்கு கால் பண்ணி அந்த தாடிக்காரன் கில்லர் கிடையாது, நான் தான் கில்லர், நான் இன்னமும் உசுரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நேரடியா சொல்லாம இன்டைரக்டா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு எல்லா பிரச்சனையுமே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண அந்த பொண்ணு டக்குன்னு ஒரு கத்திரிக்கோளை தூக்கி கழுத்துலயே சொல்லுறா, அடி பாவி அப்பன்னு கூட பாக்காம அநியாயமா இப்படி சைக்கோத்தனமா பண்றியடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒன்னும் புரியல, ரத்தமான ரத்தமா ஊத்துது. அப்ப இந்த பொண்ணு ஸ்டைலா நம்ம ஹீரோடைய கண்ணாடியை தூக்கி போடும் போது இந்த பொண்ணு முழுசா நம்ம ஹீரோவா மாறிட்டா, ஒரு சைக்கோவா மாறிட்டா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா இது நம்ம ஹீரோக்கு வந்த கனவு மக்களே, கனவு கண்டு கண்ணை முழிக்கிறாரு. ஹீரோடைய வைஃப் தான் கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோ என்னதான் எல்லா விஷயத்தையுமே ஸ்மார்ட்டா பண்ணாலுமே பொண்ணு நினைச்சு ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலயே ஒரு பயங்கர புத்திசாலித்தனமான சைக்கோ அப்படின்னா நான் இவனை தான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.